கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்கள் நிமித்தம் தரித்திரர் என்பதன் அர்த்தம் வேறு. இயேசு ஒரு தரித்திரர் குடும்பத்தில் பிறக்கவே இல்லை. இன்று புத்தியில்லா கிறிஸ்தவர்கள் ஏழை தச்சர் படம் போட்டு இயேசுவை ஒரு பாட்டு பாடி ஆடு மேய்ப்பவர் போல ஒரு கோழையும் ஆடுகளையும் போட்டு சித்தரித்து பிரசங்கம் செய்து வருகிறார்கள். என்ன ஒரு கொடுமை பாருங்கள். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டியது ஒன்று உண்டு. நேபுகாத்நேச்சார் படையெடுத்து இயேசு, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே படையெடுத்து தேடி கண்டுபிடித்து யாரையெல்லாம் சிறைப்படுத்தி சென்றான் தெரியுமா? 2 ராஜாக்கள் 24:14-16 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 24:1 வாசிக்கிறது, யூதாவின் பிரபுக்கள் பராக்கிரமசாலிகள் அடுத்து சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்படுத்தி சென்றான் என்று உள்ளது. அதாவது பிரபுக்கள், பிரின்சஸ், பராக்கிரமசாலிகள், மைட்டி வாரியர்ஸ் அண்ட் ஸ்கில்டு பீப்புள்ஸ் மட்டுமே தனக்கு தேவை என்று சிறைப்படுத்தி சென்றான். மற்றும் இஸ்ரேல் கோத்திரத்திலே தச்சர்கள் மிகவும் பணம் வசதி உள்ளவர்கள். நேபுகாத்நேச்சார் ஆடு மாடு மேய்ப்பவர்களையோ மீன் பிடிக்கிறவர்களையோ சிறைப்படுத்தி செல்லவில்லையே. மற்றும் இயேசு வாழ்ந்து வளர்ந்த வீடு என்னும் நாசரேத்தில் உள்ளது. அது ஒரு பெரிய, ஒரு சிறிய வீடு அல்ல, குடிசை வீடு அல்ல, மிகப்பெரிய பங்களா போன்று காட்சி தருகிறது. அதற்கு நாங்களும் சாட்சி. இயேசு தாவீதின் ராஜ வம்சத்தில் பிறந்தவர். இயேசு கை வைத்தால் சுகம், இயேசுவை தொட்டாலும் சுகம். காற்றை அதட்டுகிறார், அதிகாரத்துடன் அமைதலாகிறது. 5 அப்பம் கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேரை அற்புதமாக போஷித்தவர். வானங்கள் அவருடையதாம். அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்த ஒரு மாபெரும் கதாநாயகர். இந்த மூளை வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள், அநேக போதகர்கள் கிறிஸ்தவ பாடல்களில் இயேசுவை அரைகுறை ஆடை அணிந்து ஏழ்மை கோலத்தில் ஆடு மேய்ப்பவராக ஒரு கோழியும் கையில் தந்து சித்தரித்திருக்கிறார்களே. என்ன ஒரு கொடுமை இது! இந்த சாப உலகில், தரித்திர பாவ உலகில் பிறந்ததே ஒரு தரித்திரம்தான். இதையே நமக்காக சாபமானார், தரித்திரரானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 1வது, இயேசு பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளை. தற்சமயம் வானோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் ஒரு மேலான நாமம் இயேசுவுக்கு தரப்பட்டு உள்ளது. மறந்து விடாதீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.